ஹாய், இவன் வந்து ரேஞ்சர். 2 இயர்ஸாக எங்கள் கூட இருக்கான். 2 இயர்ஸ் முன்னாடி கேரளாவிலேருந்து வந்தான். குட்டியாக ஒரு குட்டி பேஸ்கெட்டில் வந்தான். தெரியும், ராட்வீலர்னாவே ரொம்ப அக்ரெசிவான டாக்ஸ்ன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு. நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பயந்தோம். சரி, இப்போ வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இவன் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவ் கிடையாது. எல்லாமே நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. அவன் வந்து ரொம்ப பொசசிவ். அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பொசசிவாக பிஹேவ் பண்ணுவான், குலைச்சிட்டே இருப்பான். ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து எல்லாரும் அதை நினச்சி பயப்படுவாங்க. ஆனால் இவன் வந்து அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஷார்ட்டாக அந்த 2 இயர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருப்பான். அண்டு வேறு இவனுக்கு ஃபுட்லாம் பார்த்தோன்னா நான் சிக்கன் மட்டன் அது மாதிரி இல்லாமல் தென் டெய்லி ஒரு 3 எக்ஸ் இருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நிறையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் அதிகமாக தரும். இவன் உயிர் நண்பன். ஆனால் வந்ததுலேருந்து இவனை இவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் க்ளோஸ். இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மற்ற டாக் மாதிரி இவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து டயர்ட் ஆக மாட்டான்.